வணக்கம். நேந்தரின் ஒரு நாள் ஒரு பகுதி இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிமுகவை பொறுத்தவரை தமிழக அரசியலில் வெற்றிடமில்லை. ரஜினிகாந்த் கருத்துக்கு முதலமைச்சர் பழனிசாமி பதில். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியே உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும். வரும் 14ஆம் தேதி முதல் விருப்ப மனு அளிக்கலாம் என திமுக அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் சிவசேனா. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் உத்தவ் தாக்கரே பேச்சு. தில்லி JNU பல்கலை மாணவர்கள் போராட்டம். கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. தமிழக அரசியலில் வெற்றிடம் இல்லை என்றும் இது சட்டப்பேரவை இடைத்தேர்தல் மூலம் நிரூபணம் ஆகியுள்ளதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை என்று யார் சொன்னது என கேள்வி எழுப்பினார். வெற்றிடம் என்று கூற ரஜினி என்ன கட்சித் தலைவரா என்றும், அவர் வெறும் நடிகர் தான் எனவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட கூட்டணி உள்ளாட்சி தேர்தலிலும் அப்படியே தொடரும் என கூறினார். தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிடம் இல்லை என்பதை நடந்து முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் நிரூபணமாக்கிட்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல், நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டு தேர்தலிலுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட கழக வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றி பெற்று காலியிடம் இருப்பதாக சொன்னார்கள். அது இல்லை என்று நிரூபித்துவிட்டு நாடாளுமன்ற கூட்டணியே விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது குறித்து சென்னை அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கிராமந்தோறும் திண்ணை பிரச்சாரம் செய்தல், உள்ளாட்சி தேர்தல் வரை தற்போதைய நிர்வாகிகள் அதே பொறுப்பில் தொடர அங்கீகாரம் அளித்தல் உள்ளிட்ட 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின், உள்ளாட்சி தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு வருகிற 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கப்படும் என்று கூறினார். தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும், தேர்தலை சந்திக்க திமுக தயாராக உள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகமும் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை மிக மிக ஆவலோடு எதிர்பார்த்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வருகிற 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையில் அதற்குரிய வேட்புமனுவை கழகத்தின் சார்பில் யார் யார் போட்டியிட விரும்புகிறார்கள், எந்தெந்த பொறுப்புக்கு யார் யார் போட்டியிட விரும்புகிறார்கள், அந்தந்த மாவட்ட கழகத்திலும் விருப்ப மனுக்களை கொடுக்கலாம் என்று முடிவு செய்து அந்த பணியும் தொடங்கப்படுவிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கு அதிமுக சூப்பர் ஃபாஸ்டாக தயாராகி வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மீன்வளத்துறையில் அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் மீனவர்களின் நலனே முக்கியமானது என குறிப்பிட்டார். புதுக்கோட்டை மீனவர்களை மீட்க அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார். அதிமுக தான் தமிழகத்தின் தொடர்கதை என்றும், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை போன்றே உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளும் தொடரும் என தெரிவித்தார். மத்திய அரசில் 13 ஆண்டுகள் அங்கம் வகித்த போது தமிழ்நாட்டுக்கே திமுக எதையுமே செய்யவில்லை எனவும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். சூப்பர் ஃபாஸ்டில் தான் இன்றைக்கி அம்மா வழியில் இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 15-16ல இருந்து விண்ணப்பம் மனு வாங்குவோம், தேர்தல் நடக்கும், தேர்தல் தேதி வந்து ஆணையம் அறிவிக்கும், அறிவிக்கும்போது முழுமையாக மக்களை சந்திப்போம். மீண்டும் உள்ளாட்சியில் நல்லாட்சி என்ற அடிப்படையில் வந்து மகத்தான வெற்றியை நாங்கள் தான் பெறுவோம். இந்த வெற்றியை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலில் 2021லையும் நிச்சயமாக தொடரும். மகாராஷ்டிராவில் புதிய கூட்டணி அரசை அமைப்பது குறித்து தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரை சந்தித்து சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பு மும்பையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 105 இடங்களில் வெற்றி பெற்றது. சிவசேனா 56 இடங்களையும் தேசியவாத காங்கிரஸ் 54 இடங்களையும் கைப்பற்றியது.
காங்கிரஸ் 44 இடங்களில் வென்றது. மொத்தம் 288 உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பெற 145 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியின்படி பாரதிய ஜனதா மற்றும் சிவசேனா கட்சிகளுக்கு 161 எம்எல்ஏக்கள் உள்ளனர். ஆனால் முதல்வர் பதவி வேண்டும் என்ற கோரிக்கையால் பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி முறிந்தது. முதல் முறையாக தேசியவாத காங்கிரசுடன் சிவசேனா கூட்டணி அமைக்க உள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா தலைமையிலான கூட்டணி அரசு அமைக்க ஆதரவு அளிக்குமாறு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் உத்தவ் தாக்கரே தொலைபேசியில் பேசியுள்ளார். மகாராஷ்டிராவில் நிலவி வரும் அரசியல் சூழல் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர்கள் தில்லியில் இன்று மாலை 4 மணி அளவில் அடுத்த கட்ட ஆலோசனை நடத்தினர். தில்லியில் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி தலைமையில் காலை 10 மணிக்கு கட்சியின் செயற்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். இதில் சிவசேனாவுக்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாலை 4 மணி அளவில் காங்கிரஸ் கட்சியின் அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த முக்கிய கட்சி பிரமுகர்கள் பங்கேற்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அனைவரும் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதாவை அடுத்து அதிக தொகுதிகளை வென்ற சிவசேனா 56 இடங்களை பெற்றுள்ளது. எனவே ஆட்சி அமைப்பது குறித்து இன்று மாலைக்குள் தெரிவிக்குமாறு சிவசேனா கட்சிக்கு மாநில ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி அழைத்திருந்தார். காங்கிரஸ் நிபந்தனையுடன் ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளது. தேசியவாத காங்கிரஸை பொறுத்தவரை சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே மாநில முதல்வராக விருப்பம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இன்று மாலை ஆதித்ய தாக்கரே ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க இருப்பதாக ஆளுநரிடம் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் 154 இடங்களை தங்களது கூட்டணி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். இனியும் மத்திய அமைச்சரவையில் நீடிப்பது சரியல்ல என்பதால் தமது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாக சிவசேனா எம்பி அரவிந்த் சாவத் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையில் கனரக தொழில் மற்றும் பொது நிறுவனங்கள் துறை அமைச்சராக இருந்த அரவிந்த் சாவந்த் இன்று பதவியை ராஜினாமா செய்தார். இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உண்மையின் பக்கம் சிவசேனா நிற்கிறது என்று கூறினார். பாரதிய ஜனதாவின் பொய்யான அரசியல் சூழலில் தாங்கள் ஏன் தில்லி அரசியலில் நீடிக்க வேண்டும் என்று வினவினார். தேர்தலுக்கு முன் அளித்த வாக்குறுதிகளில் பாரதிய ஜனதா பின்வாங்கிவிட்டதாகவும் அரவிந்த் சாவந்த் கூறினார். தில்லியில் கல்வி கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்தி வரும் JNU பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் ஆகியோர் பங்கேற்றனர். இதனிடையே பல்கலைக்கழகத்தில் 300% அதிகரிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தியும் புதிய உடை கட்டுப்பாட்டை தளர்த்த கோரியும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர் அமைப்பு சார்பில் பல்கலைக்கழக வாயிலை முற்றுகையிட முயன்றபோது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதட்டமான சூழல் நிலவியது. தொடர்ந்து மாணவர்கள் பல மணி நேரமாக போராட்டம் நடத்தினர். பின்னர் மாணவர்களின் பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கை மனுவை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலிடம் அளித்தனர். தமிழக காவல்துறையுடன் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. சிலை கடத்தல் தொடர்பான விசாரணை விவரங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் ஒப்படைக்க பொன் மாணிக்கவேலுக்கு உத்தரவிடுமாறும் தமிழக அரசின் மனுவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசுக்கு எதிராக பொன் மாணிக்கவேல் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. 2018 நவம்பர் மாதம் பொன் மாணிக்கவேல் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அதிகாரியாக அவரை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.
கேரளாவில் உலக புகழ்பெற்ற அருள்மிகு சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் வரும் 16ஆம் தேதி கோவில் நடை திறக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் கார்த்திகை மார்கழி மாதத்தில் சபரிமலை கோவிலுக்கு பக்தர்கள் மாலையிட்டு விரதம் இருந்து இருமுடி கட்டி பாத யாத்திரை செல்வது வழக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவில் வரும் 16ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 10 மணிக்கு கோவில் நடை மூடப்படும். பின்னர் அதிகாலை முதல் வழக்கமான பூஜைகள் தொடங்கும். மகர விளக்கு பூஜை ஜனவரி 15ஆம் தேதியும் மண்டல பூஜை டிசம்பர் 27ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி உள்ளிட்ட முன்னேற்பாடுகளை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு செய்து வருகிறது. தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் அருகே 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பயணிகள் 30 பேர் படுகாயமடைந்தனர். ஐதராபாத் மாவட்டம் கச்சிகுடா ரயில் நிலையத்திற்கு பயணிகள் ரயிலும் புறநகர் ரயிலும் ஒரே நேரத்தில் வந்ததால் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. ரயில்கள் எதிரெதிரே மோதிக்கொண்ட விபத்தில் 8 ரயில் பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து தடம் புரண்டன. இதில் ரயிலில் பயணம் செய்த 30க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே காவல்துறையினர் உள்ளூர் மக்களின் உதவியுடன் ரயில் பெட்டிகளில் சிக்கியுள்ளவர்களை பத்திரமாக மீட்டு வருகின்றனர். இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் கச்சிகுடா வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. வாகன சோதனையின் போது மூதாட்டி உயிழந்த விவகாரம், எஸ்ஐ உள்ளிட்ட 5 பேர் பணி இடைநீக்கம், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காஞ்சிபுரத்தில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் உள்ளாட்சி தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். டோட்டலாக இப்போ இருக்க அந்த 3412 மிஷினில் வந்து 5% ஆஃப் த மிஷின் எடுத்து அது முழுமையாக வந்து ஓட்டு போடும்போது ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய தன்மையில் இருக்காங்கிறதுக்காக தான் இந்த மாக்போல் நடத்துகிறோம். அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையிலையும் அவங்களே வந்து ஓட்டு போடலாம். அதை போட்டு 1000 ஓட்டு போட்டு அதை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணி ரிசல்ட்டு செக்ஷனில் வச்சுக்கிற சரியாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதை சர்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சுருப்போம். கள்ளக்குறிச்சி அருகே வாகன சோதனையின் போது காவல்துறையினர் தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 5 பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உலகங்காத்தான் பகுதியைச் சேர்ந்த ஐயம்மாள் தனது மகன் செந்திலுடன் இருசக்கர வாகனத்தில் வேப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது காவல்துறையினர் தாக்கியதில் அவரது தாயார் வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் வேல்முருகன், சிறப்பு உதவி ஆய்வாளர் மணி மற்றும் காவலர்கள் இளையராஜா, செல்வம், சந்தோஷ் ஆகியோரை டிஐஜி சந்தோஷ்குமார் பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். அவர் வந்து கை போட்டிருக்காரு போலீஸ்காரு. அவர் வந்து வந்து லெஃப்டில் வந்து இண்டிகேட்டர் போட்டு வந்து வண்டி நிறுத்தியிருக்காரு. நிறுத்தினதும் அவர் என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரங்க வந்து இவரை அடிக்கிறான்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா வந்து அடிச்சிருக்காங்க. வீழ்ந்ததும் வந்து தலையில் அடிபட்டுருக்கு. அடிபட்டோடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து பிளட் லீக்கேஜ் ஆகிடுச்சு. அவங்க ஆட்டோ வந்து ஜீவன் கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வந்தது இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க, இவங்க என்ன மேடம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் வந்து இல்லை, ஒரு 5 நிமிஷம் வந்து வந்து கூப்பிட்டு வந்திருந்தால் உயிர் வந்து பொழைச்சிருக்கோம், உயிர் வந்து போயிட்டுருக்கு, இல்லை வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இது என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும்தான். சென்னை பள்ளிக்கரணையில் பேனர் விழுந்து இளம்பெண் சுபஸ்ரீ உயிரிழந்த வழக்கில் அதிமுக பிரமுகர் ஜெயகோபாலுக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. சுபஸ்ரீ பலியான சம்பவத்தில் முன்னாள் கவுன்சிலரான ஜெயகோபால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக பிரமுகர் ஜெயகோபாலுக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கியுள்ளது.
மதுரை காவல் நிலையத்தில் அவர் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்றும், சென்னை அடையாறு கேன்சர் மருத்துவமனை மற்றும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு தலா 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களை சீரழிக்கும் கஞ்சா கும்பலுக்கு செல்லூர் காவல் ஆய்வாளர் தியாகப்பிரியன் விடுத்த எச்சரிக்கை ஆடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மதுரையில் சில நாட்களுக்கு முன் பள்ளி மாணவர் ஒருவரை காவல்துறையினர் பிடித்து விசாரித்த போது குற்ற செயல்களை செய்வதற்காக வாட்ஸ்அப் குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியானது. இதையடுத்து துரித நடவடிக்கை மேற்கொண்ட காவல்துறை எச்சரிக்கை ஆடியோவை வெளியிட்டுள்ளது. போதை தான் உலகம், போதை தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற செல்லூர் இளம் கண்ணுங்களை பார்த்துக்குங்க. உங்கள் அண்ணனாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஏரியாவில் முச்சந்தியில் உட்காந்து டாப் அடிக்கிறது, கஞ்சா கசக்கிறது, சிறு வயசு பசங்களை மிரட்டி கஞ்சா போட வைக்கிறது, பள்ளிக்கூட பசங்களை மிரட்டி காசு பிடுங்கி போதை மாத்திரை போகிறது, ஏரியாவில் பேய் நடமாடுற இடத்துல உட்காந்துக்கிட்டு எவன் தலையை எடுத்து ரத்த வாசனை மோரலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இத்தோட உங்கள் டாவு எல்லாத்தையும் நிறுத்திக்கிங்க. இது வரைக்கும் இந்த சிங்கத்தோட சாதாரண வேட்டை தான் பார்த்தீங்க, இன்னும் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, நாங்கள் அப்படி நிறுத்த மாட்டோம், திருப்பி ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிங்கத்தோட அசுர வேட்டை இருக்கும், தாங்க மாட்டீங்க, எல்லாம் இந்த அசுர வேட்டையில் சிக்கி சின்னாவனம் ஆயிடுவீங்க, பார்த்துக்குங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், 2020 இந்தியா வல்லரசாகணும்னு உங்களை மாதிரி இளைஞர்களை நினச்சி தான் அப்துல் கலாம் சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டோம், கஞ்சா குடிச்சிக்கிட்டோம், போதை மாத்திரையை போட்டுக்கிட்டோம், கஞ்சா ஊற்றுக்கிட்டு தான் நாங்கள் வந்து இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிங்கத்தோட அசுர வேட்டையில் நீ சிக்கி சின்னாவனமாயிருவீங்க, பார்த்துங்க. இது வெறும் எச்சரிக்கையோடு நிற்காது, அசுர வேட்டை தொடரும், பார்த்துங்க. ஒன்று ஒழுங்காக இருந்து அப்துல் கலாம் மாதிரி இருந்து இந்த ஏரியாவில் இருக்கோம்டா இருங்க, இல்லை அப்படின்னா ஏரியாவை காலி பண்ணிட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஏரியா பக்கம் விட்டு ஓடி போயிருங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஊராட்சி பணித்தள பொறுப்பாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 2011 ஒவ்வொரு ஊராட்சிக்கும் பணித்தள பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். தற்போது அவர்கள் அனைவரையும் பணியிலிருந்து நீக்கியதுடன் அவர்களுக்கு பதிலாக வறுமை ஒழிப்பு சங்கத்திலிருந்து ஆட்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் காணி ஒன்றியத்தில் உள்ள 54 ஊராட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு பணி வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எங்களை வந்துட்டு அந்த பணித்தள பொறுப்பாளர் இந்த பொறுப்பை வந்துட்டு எடுத்துட்டு விபிஆர்சியில் வந்துட்டு போடுற மாதிரி வந்துட்டு ஆர்டர் வந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தினக்கூலியாக தான், அதாவது ஆளுங்களோட ஆளாக தான் நீங்கள் வேலை செய்யணும், அந்த கூலி தான் உங்களுக்கு வரும்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே வந்துட்டு மினிஸ்டரை பார்த்து பேசும்போது மினிஸ்டர் நான் சரி நாங்கள் வந்துட்டு இந்த ஆர்டர் வந்துட்டு நமக்கு இல்லை, இப்போ வந்து அதை நிறுத்தி வைக்கிறோம், நீங்கள் வந்துட்டு அதே போல் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் தொல்லியும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுக்கல, எந்த வித முன் அறிவிப்புமின்றி எங்களை பணியிலேருந்து நீக்கம் செஞ்சு போயிட்டாங்க. அதுக்கோசம் விபிஆர்சிலேருந்து போடுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கணக்காளர் எங்களுக்கு பதில் சேலரி வாங்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 9 வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களோட அங்கீகாரம் எடுத்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு நிரந்தரமாக பணித்தள பொறுப்பாளர்ன்ற வேலை வேண்டதுனால தான் கலெக்டர் சார்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் ஒற்றை யானையை மயக்க ஊசி போட்டு பிடிக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். வனப்பகுதியிலிருந்து ஊருக்குள் வந்து வீட்டில் உள்ள அரிசியை மட்டும் தின்று செல்வதால் இந்த யானை வனப்பகுதியிலிருந்து மீண்டும் வெளியேறி அர்த்தநாரிபாளையம், பருத்தியூர் மற்றும் கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பட்டாசு, தீப்பந்தம், டார்ச் லைட், மயக்க மருந்து உள்ளிட்டவைகளுடன் வனத்துறையினர் களமிறங்கியுள்ளனர். மேலும் குங்கி யானை மற்றும் துப்பாக்கி கொண்டு மயக்க மருந்து செலுத்தி காட்டு யானையை பிடிக்க முனைப்பு காட்டி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகதீஸ்வரர் திருக்கோவிலில் பெருவுடையாருக்கு காஞ்சி காமக்கோடி பீடம் சார்பில் மகா அன்னாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஐப்பசி மாத விழாவையொட்டி பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம், 108 மூட்டை அரிசியை சமைத்து சுவாமிக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. பெருவுடையார் மீது சாத்தப்பட்ட அன்னத்தின் மீது காய்கறி, மலர்கள் உள்ளிட்டவைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அன்னாபிஷேக பணிகளை காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நேரில் பார்வையிட்டார். பின்னர் பக்தர்களுக்கு அவர் அருளாசி வழங்கினார். இன்றைய மூலவரான கங்கை கொண்ட சோழீஸ்வரர் மீது சாத்தப்படுகின்ற ஒவ்வொரு அன்னமும் ஒரு சிவலிங்கமாக கருதப்பட்டு அதை பிரசாதமாக வாங்கி பெற அருகும்போது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும்
மற்ற எல்லா நலன்களும் கூடும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நம்பிக்கை. அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் 35வது ஆண்டாக இந்த அன்னாபிஷேக விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்னாபிஷேகமானது 35 வருடங்களாக சிறப்பாக நடந்துட்டுருக்கு. சுவாமிக்கு சாத்தப்படுகிற அன்னங்கள் ஒவ்வொரு அன்னமும் ஒவ்வொரு லிங்கமாக கருதப்படுகிறது. அவ்வளவு புண்ணியமான செயலாகும். எல்லாருக்கும் எல்லா மங்களங்களும் கிடைக்கும், அனைத்து குறைகளும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. உதகை அடுத்துள்ள பாலகோலா பகுதியில் படுகர் இன மக்கள் தங்களது பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு ஆட்டம் பாட்டம் என பார்வையாளர்களை வேக வைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பாலகோலா பகுதியில் படுகர் இன மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு விழாவையொட்டி 33 கிராமத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்று தங்கள் பாரம்பரிய ஆடைகளை அணிந்து கொண்டு ஆடியும் பாட்டு பாடியும் மகிழ்ந்தனர். முன்னதாக ஆங்கிலேயர் காலத்தில் வழங்கப்பட்ட வெள்ளி முத்திரைகளுக்கு காணிக்கை செலுத்தி வணங்கினர். ஹொசானான்றதில் சூஞ்சி அப்பான்றது எங்களுக்கு பேர். அந்த சூஞ்சி அப்பா இதில் எங்கள் நம்ம ஜனங்களுக்கு எல்லா ஜனங்களும் எந்த விதமாக நோயும் நொடி இல்லாமல் கம்பத்திய மழை நல்ல மழை பெய்யுது. இந்த கால்நடைகள் எல்லாம் எந்த விதமான ஆரோக்கியமாக சீக்கு இல்லாமல் எல்லாரும் இந்த நீலகிரியில் நீர் எல்லாம் உலகத்தில் போகிற இருக்குது எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சடங்கை நாங்கள் எப்போதும் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் நாங்கள் கொண்டாடுகின்றோம். குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவியில் தொடர்ந்து 4வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மிதமான மழை அவ்வப்போது பெய்து வருகிறது. இதனால் திருப்பரப்பு அருவியில் அதிக வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனையடுத்து சுற்றுலாப் பயணிகள் 4வது நாளாக இன்றும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெளியூரிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். கரூர் அருகே பள்ளி வளாகத்தில் மயங்கி விழுந்த மாணவி ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த இரத்த அழுத்தம் இருந்ததால் மயக்கமுற்ற மாணவிக்கு நாடி துடிப்பு குறைந்து உயிர்ந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது மகளுக்கு எந்த நோயும் இல்லை என்றும் பள்ளி வளாகத்தில்தான் ஏதோ அசம்பாவிதம் நடந்துள்ளது என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித சவேரியார் புதிய ஆலயத்தின் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி கண்கவர் வான வேடிக்கை நடத்தப்பட்டதுடன் இந்திய கலாச்சாரத்தை நினைவுபடுத்தும் வகையில் பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி முறைப்படி ஆலயத்தை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். சேலம் அருகே 2 தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 48 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையிலிருந்து கேரள மாநிலம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மகுடஞ்சாவடி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் எதிர் திசையில் சென்றது. அப்போது கோயம்புத்தூரிலிருந்து ஈரோடு நோக்கி வந்த மற்றொரு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் இரு பேருந்துகளில் பயணித்த 48 பேர் படுகாயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக 9 ஆண்டுகளுக்கு பிறகு கெட்டி சமுத்திரம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் திறக்கப்படுவதில் தரைப்பாலம் உருகியது. புதுப்பாளையத்தில் குருநாத சுவாமி கோவில் அமைந்துள்ள பகுதியின் தரைப்பாலத்தை மூழ்கடித்துள்ளதால் சுமை தாங்கி முதல் உஞ்சிக்காடு வரையிலான சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கான வழிபாதை முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. 50 ஏக்கருக்கும் அதிகமான விவசாய நிலத்தில் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் சேதமடைந்தன. இதனிடையே கெட்டி சமுத்திரம் ஏரியின் மேற்கரையில் விரிசல் ஏற்பட்டதால் அந்த வழியாக போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. தர்மபுரியில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற காளை மாடு இருந்த நிலையில் கிராமமே திரண்டு நல்லடக்கம் செய்த சம்பவம் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பாலக்கோடு அடுத்த செவத்தாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி நாராயணன் என்பவர் தனது பிள்ளை போல் வளர்த்து வந்த காளை மாடு உடல்நலக்குறைவால் இருந்தது. பொங்கல் பண்டிகை நேரத்தில் பல்வேறு ஊர்களில் நடைபெறும் எருது விடும் போட்டிகளில் பங்கேற்று பல பரிசுகளை வென்ற இந்த காளையின் மறைவு செவத்தாம்பட்டி கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது. மனிதர்கள் இருந்தால் செய்யும் அனைத்து சடங்குகளையும் காளைக்கு செய்து ஊர்வலமாக கொண்டு சென்று நல்லடக்கம் செய்யப்பட்டது.
சலனத்தால் தமிழகம் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு. தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சீனாவில் உள்ள ஒரு ஏரியில் மனித முகம் கொண்ட மீன் ஒன்று உலவி வருவதாக வெளியான தகவல் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் உள்ள தெற்கு பகுதியில் குன்மிங் நகரம் அருகில் மியாவ் என்ற பகுதி உள்ளது. இங்குள்ள இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகளை உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் வந்து ரசித்து செல்வது வழக்கம். அந்த வகையில் சுற்றுலா பயணி ஒருவர் அங்குள்ள இயற்கை அழகு மற்றும் ஏரி ஆகியவற்றை பதிவு செய்து கொண்டிருந்தார். அப்போது ஏரியில் மனித முகம் கொண்ட மீன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் சுதாரித்துக் கொண்டு அந்த மீனை தனது கேமராவில் பதிவு செய்து அந்த காட்சியை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இதனை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். வெப்பசலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் தமிழக மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுகவை பொறுத்தவரை தமிழக அரசியலில் வெற்றிடம் இல்லை என ரஜினிகாந்த் கருத்துக்கு முதலமைச்சர் பழனிசாமி பதிலளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியே உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் என்றும் வரும் 14ஆம் தேதி முதல் விருப்ப மனு அளிக்கலாம் எனவும் திமுக அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் சிவசேனா ஈடுபட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் உத்தவ் தாக்கரே பேச்சு நடத்தியுள்ளார். தில்லி JNU பல்கலை மாணவர்கள் போராட்டத்தின் போது போலீசார் மாணவர்களிடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் அறிவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் சந்திப்போம்.